ஹாய் ஃபோக்ஸ், மக்களே, இப்போ இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண நினைக்கிறீங்க, ரைட்டு, நல்ல விஷயந்தான். என்ன பண்ணணும்? ஒரு காலேஜில் போய் நேரடியாக பார்க்கணும், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்க்கணும், அந்த காலேஜில் உங்களுக்கு சேர்த்துக்கிறாங்களான்னு தெரியணும், உங்களுக்கு அந்த கட் ஆஃப் வேணும், இல்லைன்னா கட்டுற அளவுக்கு பணம் வேணும். அதுக்கப்புறம் நீங்கள் சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குங்கிறதுக்கு நம்ம 100 வீடியோ கொடுத்தாச்சு. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்ல போனால், ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் அடமானம் வச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு நல்லது நடந்துடலாம், ஆனால் பல பேருக்கு நல்லது நடக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. காரணம் என்னென்னா, எல்லாருமே தன்னுடைய காலேஜை நல்ல காலேஜாக காட்டணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இன்றைக்கி எஜுகேஷனுக்குள்ள பிஸ்னஸ் வந்தாச்சு, பிஸ்னஸ் வரும்போது மார்க்கெட்டிங் வந்துடுது. மார்க்கெட்டிங் வந்தாலே எப்படியாவது நான் நல்லா இருக்கிறோம்னு சொல்ல வேண்டிய கட்டாயமும் ஏற்படுது. ஓகே, நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி காலேஜை பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா வரவங்க சந்தோஷமாக படிப்பாங்க, அவங்களுக்கான ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்கும், ஃபுல் நாலேஜ் கிடைக்கும், நல்ல ஸ்கில் கிடைக்கும், ஜாப் வாங்கிட்டு அவங்க லைஃப் செட்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிற எல்லா காலேஜுமே நல்லா இருக்கா, ஒரு பாயிண்ட்டு. இப்போ நல்லா இருக்குன்னு சொல்கிறது யார் அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் இருக்குங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம இங்கே பேச போகிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் 2-3 போஸ்டர்ஸ்லாம் நான் பார்த்தேன். இந்த போஸ்டர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ கல்லூரிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஊர் ஊராக போய் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை தான் நான் இங்கே பேச ஆரம்பிக்கிறேன். இப்போது ஒரு கல்லூரி நல்லா இருக்குது அப்படின்னா, கல்லூரியை தேடி மாணவர்கள் போகணுமா, இல்லை பேரண்ட்ஸ் போகணுமா, இல்லை பேரண்ட்ஸை தேடி கல்லூரி போகணுமா, இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஓகே, நம்ம வந்து பிராண்ட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்ம காலேஜ் வந்து வெளியில் கொண்டு வரோன்னு எடுத்துக்கலாம், அதுக்காக நம்ம போகிறத எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போது எல்லா ஊர்லேயும் எல்லா ஊர்லேயும் போய் நான் கடை போட்டுட்டு எங்கள் காலேஜோடைய ஆஃபீஸ் நான் இங்கே வச்சுருக்கிறேன், நீங்கள் இங்கே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஃபோனை போட்டு கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் அங்கே உட்காந்து ரெண்டு பேர் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, எங்கள் காலேஜில் அப்படி இருக்குது, எங்கள் காலேஜில் இப்படி இருக்குது, நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எல்லாம் பேசி காலேஜே கண்ணில் கட்ட மாட்டாங்க. போஸ்டர்லையும் புக்லேயும் பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வீடியோவில் பார்த்துட்டு இதுதான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் சில டேட்டாஸாக கொடுப்பாங்க. இந்த டேட்டாஸ் உண்மையா? எங்கேயோ ஒரு மூலையில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒருத்தவங்க பேசுகிறத வச்சுக்கிட்டு இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் எப்படி நம்ப முடியும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அப்படி பேசுறது யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, பெரும்பாலான இடங்களில் கல்லூரியிலே வேலை செஞ்சிட்ட கூட ஆசிரியர்களாக இருப்பாங்க. ஓகே, அந்த கல்லூரியில் வேலை செய்கிற ஆசிரியர்கள் நல்லது தான் பேசுவாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் போய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, இப்போ இந்த ஆஃபீஸ் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாம் கிட்டத்தட்ட 4 மாதம் 5 மாதம் எங்கே இருப்பாங்கன்னா உங்கள் ஊரில் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உங்களை மண்டையை கழுவுறதுக்கு. ஏன்னா எப்படியாவது நீங்கள் திருப்பி திருப்பி கொண்டு மனசு தடுமாறுவீங்க. எப்படி தடுமாறுவீங்க? சூப்பர் காலேஜ்னு சொல்லி தடுமாறலாம், இல்லை ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லலாம், ஃபீஸ் வெய்வர் பண்ணி தரோம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம், பிளேஸ்மெண்ட் காலேஜில் பயங்கரமாக இருக்குது அந்த ஃபெசிலிட்டிக்கு இந்த ஃபெசிலிட்டின்னு சொல்லலாம், பட் இதெல்லாம் உண்மையிலே நடக்குதா அப்படிங்கிறது எப்படிங்க எவால்வேட் பண்ணுறது? அப்போது உங்கள் ஊர்லேயே உட்காந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் பாட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டு 5000 ரூபா 10000 ரூபா பணத்தை கட்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, கல்லூரிகள் அவங்க கல்லூரிகளுக்குள்ளே வந்து பார்த்து உங்கள்கிட்ட ஒன்றோட ஒன்று பேசி கல்லூரிகளை சுற்றி பார்த்து உங்கள் மனத்திற்கு திருப்தியாக இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அதை விட்டுட்டு 6 மாதம் ஒரு வாத்தியார் உங்கள் ஊரில் வந்து உட்காந்துக்கிட்டா அந்த வாத்தியார் இங்கே எப்படி பாடம் எடுப்பார்? சரி, இது ஒரு சின்ன சாம்பிள் தான் நான் சொல்கிறேன். ஒரு வாத்தியார் 6 மாதம் அட்மிஷனில் வேலை பார்த்தா அந்த அதே வாத்தியார் காலேஜுக்குள்ளே எப்படி கிளாஸ் எடுப்பார்? அப்போது அங்கே டீச்சிங் குவாலிட்டி எப்படிங்கிற பாயிண்ட் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இது ஒரு பக்கங்க. இதுக்கப்புறம் இன்னொன்று போகணும் அப்படின்னு சொன்னால் கன்சல்டன்சி அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் நிறைய பேர் அது கூட ரைட்டு அவங்க பொழப்புக்காக பண்ணுறாங்க, சில கல்லூரிகள் கூட பேசுகிறாங்க, சில கல்லூரிகள் விஷயங்களை சொல்கிறாங்க, உங்களை கூட்டிகிட்டு போய் கல்லூரியில் காமிக்கிறாங்க, 4 கல்லூரியில் சுற்றி காமிக்கிறாங்க, அதில் ஏதோ ஒரு கல்லூரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த கல்லூரியில் கொண்டு போய் உங்களை சேர்த்து விட்டு அவங்களுக்கு என்ன சேரணுமோ அந்த தொகையை வந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. இது கூட வந்து பரவாயில்ல. இதுலேயும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது எக்ஸ் காலேஜ் ஒய் காலேஜ் 2 காலேஜ் எடுத்துக்கலாங்க. நான் காலேஜ் பேர் சொல்ல விருப்பப்படல. இப்போ எக்ஸ்ங்கிற காலேஜ் தான் வந்து எக்ஸ்ங்கிற காலேஜ் அண்ணன் காலேஜ், ஒய்ங்கிற காலேஜ் தம்பி காலேஜ். ஆனால் 2 காலேஜுமே அண்ணன் தம்பி காலேஜ் ஒரே காலேஜ்னு சொல்லிடுவாங்க. ஆனால் எந்தக்கும் கனெக்ஷனே இருக்காது. நீங்கள் நல்லா சூப்பராக படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு காலேஜாக இருக்கும், நீங்கள் போய் சேர்ந்த காலேஜ் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து மூல செலவுகள் வந்து இந்த கன்சல்டன்சி அப்படிங்கிற பாயிண்டில் நடக்கும். ஸோ கன்சல்டன்சி கூட நீங்கள் பேசுகிறது தப்பு கிடையாது, போகிறது தப்பு கிடையாது, பார்க்குறது தப்பு கிடையாது. ஆனால் அவங்களுடைய இந்த மாயாஜால வார்த்தைக்கு நீங்கள் வந்து மயங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக மாட்டிருக்கு. இங்கேயும் என்ன ஹிட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மார்க்கை வச்சு அடிப்பாங்க, இல்லைன்னா உங்கள் ஃபீஸை வச்சு அடிப்பாங்க, உங்கள் குடும்ப சூழலை வச்சு உங்களை அடிப்பாங்க. ஏற்கனவே நம்ம தாழ்ந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது முன்னுக்கு வர மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் நமக்கு நல்ல காலேஜ் கிடச்சிட்டா சான்ஸ் இருந்து நீங்கள் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு மறுபடியும் போய் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து மறுபடியும் ஃபஸ்ட்டு எல்கேஜியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் என்ன ஆக போகுது?
ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்க பார்க்க வேண்டியது. அதனால என்ன என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க நினைக்கலாம் இப்ப யூடியூப்ல பேச நீ என்ன பெரிய ஆளா, நீ மட்டும் ரொம்ப நல்லது பண்றியா, நிறைய பேர் கமெண்ட்ஸ் கூட போடுறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு பேரண்ட்ஸ் யாருமே ரொம்ப நல்ல தப்பான கமெண்ட்ஸ் போறதா எனக்கு தெரியல. பட் சில வந்து சில நம்ம நம்மள பிடிக்காதவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம ரொம்ப அதிகமா பேசுறது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸோ இந்த காரணத்தில் கூட சில கமெண்ட்ஸ் வருது. ஓகே, கமெண்ட்ஸ் போடுறது உங்களுடைய இது, நீங்கள் தாராளமாக போடுங்க. பட் இந்த விஷயத்தை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. ஒரு கல்லூரிக்கு நேரடியாக போங்க, உட்காந்து பேசுங்க. ஃப்ரண்ட்டில் அட்மிஷன் டெஸ்கில் மட்டும் பேசிட்டு அப்படியே பணத்தை கட்டிட்டு போட்டு தயவுசெய்து வராதிங்க. கல்லூரியை சுற்றி பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தயவுசெய்து கேளுங்க, தம்பி என் பிள்ளைய நான் சேர்க்க போகிறேன், என் பையனை சேர்க்க போகிறேன், நீ எப்படி பார்க்கன்னு அவங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க. கட்டாயமாக அங்கே ஒரு காலேஜில் அத்தனை பையனில் வந்து அத்தனை ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தான் நல்லா இருப்பான். இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் வரும்போது இன்னொரு பிரச்சனை இருக்குது. இப்போ உங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள்ட்ட சொல்லி வச்சிருப்பாங்க நம்ம காலேஜில், உங்கள் ஊர்லேருந்து உனக்கு தெரிஞ்சவங்க என் காலேஜில் வந்து அட்மிஷன் கொடுப்பா, உனக்கு ஃபீஸ் நான் கம்மி பண்ணுறேன், அவனுக்கு ஒரு கமிஷனை கொடுத்து ஸ்டூடெண்ட்டையும் ஒரு கமிஷன் ஏஜென்ட்டாக மாற்றக்கூடிய நிறைய கல்லூரிகளும் இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்துக்காரங்க இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, ஏற்கனவே அந்த காலேஜில் படிக்கிற பையன் சொல்கிறான் அப்படிங்கிறத தயவுசெய்து கேட்டு அப்பா ஜாயின் பண்ணாலும் பிரச்சனை இருக்குது. ஸோ இதை தீர்க்கமாக முடிவெடுக்கணும், யோசித்து முடிக்க எடுக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நம்ம பேசலாம், ஒன் டு ஒன் பேசலாம். நேருக்கு நேர் வாங்க, கேள்வி கேளுங்க. நம்ம பேசுறது பிடிச்சிருந்ததுன்னா, உங்கள் கல்லூரியில் இது நியாயம் அப்படின்னு பட்டுதுன்னா, அந்த கல்லூரி பிடிச்சிருந்தா போய் பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. எல்லா கல்லூரியும் நம்ம நேரில் போய் பார்க்குறோம், விசிட் பண்ணுறோம், வீலாக கொடுக்குறோம். அங்கே நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே ஆன் த ஸ்பாட் அப்படியே போய் எடுத்து நம்ம போடக்கூடிய விஷயங்கள் தான். நீங்களும் நேரில் போய் பாருங்க, பேசுங்க. நம்ம பேசுகிற சில நேரங்களில் கூட நீங்கள் போய் பார்க்கும்போது வேறு மாறு பார்வையாக கூட தெரியலாம். அதை எவாலுவேட் பண்ணுங்கள் தயவுசெய்து. பெற்றோர்கள், குறிப்பாக கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், கோஸ்டல் பெட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், குறிப்பாக தேனி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஊட்டி, கடலூர், விருதாச்சலம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த மாதிரி இன்னும் வந்து இந்த மாதிரி பெல்ட்டில் வந்து குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க, ஓரளவுக்கு கோவை பெல்ட்டில் இருக்கிறவங்களோ சென்னையில் இருக்கிற பேரண்ட்ஸோ கொஞ்சம் விசாரிக்கிறாங்க. பெரும்பாலான பேரண்ட்ஸ் குறிப்பாக மதுரை சைடுலாம் விசாரணையே இல்லை, எதுவுமே தெரியல. ஏதோ யாரோ சொல்கிறத வச்சு இதுதான் பெஸ்ட்டுன்னு கொண்டு போய் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு 4 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்துட்டு எண்டா தெரியல எனக்கு வேலை கிடைக்கல, என் பையன் சும்மா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது தவறாக யாராவது மனசை கஷ்டப்படுத்தாமல் பேசுனா பகிரங்கமான ஒரு மன்னிப்போட இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேச வேண்டியது உங்களுடைய சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். நன்றி.